Yeah, good morning. So, good morning to all. யுவராஜ் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்த டைம் அண்ட் ஒர்க்ல முத்து அண்ட் தமிழ் ஒர்க்கிங் அலோன் கேன் ஃபினிஷ் ஏ ஜாப் இன் 5 days அண்ட் 7 days ரெஸ்பெக்டிவ்லி. தே ஒர்க் அண்ட் ஆல்டர்னேட் டேஸ் தமிழ் ஸ்டார்ட்ஸ் த ஒர்க் ஃபைண்ட் இன் ஹவு மெனி டேஸ் த ஜாப் வில் பி ஃபினிஷ்ட். ரைட், ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிட்டு டாபிக் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆல்டர்னேட் டேஸ். இது நார்மலாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் நார்மலாக கேட்கறது கிடையாது. ஸோ முத்து அண்ட் தமிழ் ஒர்க் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முத்து முத்து ஒரு வேலைய 5 நாள்ல முடிப்பார். தமிழ் ஒரு வேலைய 7 நாள்ல முடிக்கிறார். அப்ப நம்ம பண்ணுவோம், வாட் இஸ் எல்சிஎம் 35. அப்ப பெர் டே ஒர்க் என்னது 7, இங்க பெர் டே ஒர்க் என்னது 5. ஆல்டர்னேட் டேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுல ஆல்டர்னேட் டேஸ்ல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தமிழ் ஸ்டார்ட்ஸ் த ஒர்க். ஸோ ஆல்டர்னேட் டேஸ் ஓகே. தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் என்னதுன்னா, ஒருத்தர் வேலை பார்ப்பாரு, சைமல்டேனியஸ் கிடையாது. சைமல்டேனியஸ்க்கு ஆல்டர்னேட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறது வேற, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை பார்க்கறது வேலை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ தமிழ் ஃபர்ஸ்ட் நாள் ஒர்க் பண்ணானா ரெண்டாவது நாள் யாரும் ஒர்க் பண்ணுவா, முத்து, சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நாள் தமிழ், ரெண்டாவது நாள் முத்து. இது 1, இது 2, இது 3, இது 4. மூணாவது நாள் யாரு? தமிழ், முத்து. இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். முத நாள் எவ்வளவு ஒர்க் ஓவர் ஆயிருக்கும்? 5 ஒர்க் ஓவர் ஆயிருக்கும். ஏன்னா தமிழ் தான் ஃபர்ஸ்ட் பண்றாரு, 5. ரெண்டாவது நாள் எவ்வளவு? 7. மூணாவது நாள் 5, 7. இதுக்கும் அந்த ஒர்க்கிங் டுகெதருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒர்க்கிங் டுகெதர் அப்படி இதுல 12 ஒர்க்குங்கிறது எத்தனை நாள்ல முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரே நாள்ல முடிஞ்சிருக்கும். இங்க 12 ஒர்க் முடியறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 2 நாள் ஆகும், சரிங்களா? அப்போ 12க்கு 2 நாள் ஆகும் அப்படின்னா, இப்ப இங்க என்ன தெரியுமா கண்டுபிடிக்க வேண்டியது, 35ல எத்தனை 12 இருக்குன்னு பாருங்க. 35ல எத்தனை 12 இருக்கு அதிகபட்சம்? 2 12 இருக்கு, சரிங்களா? அப்போ 2 12 24, மொத்த வேலை எவ்வளவு? 35. அப்போ 24 வேலை முடியறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்? 24 வேலை முடியறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும் அப்படின்னா, வெரி குட், 4 நாள் ஆயிருக்கும். 2 நாள் கிடையாது, 4 நாள் ஆயிருக்கும், சரிங்களா? இங்க பாருங்க 12 12, சோ 4 நாள் ஆயிருக்கும். அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 11. இந்த 11 யார் பாக்குறா? இப்ப 4 நாள் முடிஞ்சு போச்சு, 5வது நாள், 5வது நாள் யார் பாக்குறா? தமிழ். அப்ப 5வது நாள் அவர் பாக்குறாரு, எவ்வளவு? 11 5 போச்சுன்னா 6, சரியா? இப்ப எத்தனை நாள் முடிஞ்சு போச்சு? 5 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 6வது நாள்லயும் வேலை இருக்கு. 6வது நாள்ல எவ்வளவு வேலை இருக்கு? 6. பார்க்க வேண்டியது யாரு? முத்து, சரியா? அப்ப 6 தான்ங்கிறதுனால அன்னைக்கே முடிஞ்சிருமா முடியாதா? முடிஞ்சிடும், ஆனா ஃபுல் டே கூட எடுக்காது. 6 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஃபார்முலா, அந்த போர்ஷன் ஆஃப் த ஒர்க் பை ரேட் ஆஃப் ஒர்க். போர்ஷன் ஆஃப் த ஒர்க் 6, சரிங்களா? ரேட் ஆஃப் ஒர்க்குங்கிறது அவர் டெய்லி 7 7 பண்ண முடியாது. அப்ப மொத்தம் 5 நாள். ஆன்சர் என்னது? இந்த வேலை முடிய எவ்வளவு நாள் ஆகும்னா, 5 6 7 days ஆயிருக்கும். நார்மலா ஆல்டர்னேட் டேஸ் உங்களுக்கு கேட்கறது கிடையாது, சரிங்களா? சிம்பிளா உள்ளதான் கேட்கறாங்க. ஆல்டர்னேட் கேட்டாலும் நம்ம இந்த ஷார்ட்கட் மெத்தட் சொன்னால அதுல வந்து ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடுது. இந்த ஃப்ரெஷ் கிரேப்ஸ் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம். விஷால் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு பாருங்க, ஃப்ரெஷ் கிரேப்ஸ் கண்டெய்ன் 80% ஆஃப் வாட்டர். ஃப்ரெஷ் கிரேப்ஸ்ல 80% வாட்டர், ட்ரைடு பார்ட்ல 28% வாட்டர் இருக்கு. சொந்த கணக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் அவர் கேட்கறதுனால திரும்ப நான் சொல்றேன், ஸோ ஃப்ரெஷ் கிரேப்ஸ்ல 80% வாட்டர் இருக்குன்னா
அண்ட் ட்ரைட் கிரேப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 28% வாட்டர் இருக்குன்னு சொல்றாரு. Then how many kgs of raisins can be obtained from 90 kg of fresh grapes inge kraanga appa 90 kg la irundhu evlo kedaikudhu abindraanga so na erkane sollirken idha so appa 20% of dried portion 20% of 90 must be equal to adhil irundhu raisin la 28% water இப்போ 28 72 வந்து சாலிட் போர்ஷனாக இருக்கும். 72% ஆஃப் என்னது எக்ஸ், அவ்வளோதான். ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த எக்ஸுங்கிறது தான் ட்ரைடு கிரேப்ஸ். இதெல்லாம் ஏற்கனவே நான் பார்த்தது சரிங்களா. இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதாவது 26% ஆஃப் காப்பர் வந்து ஒரு ஓரில் கிடைக்குது. 26% ஓர்னா தெரியல, ஒரு ஓர்னா தாது, அந்த தாதுல 26% தான் காப்பர். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிலோ எடுத்தீங்கன்னா, 100 கிலோ எடுத்தீங்கன்னா எத்தனை கிலோ காப்பர் கிடைக்கும் நமக்கு? 26 கிலோ காப்பர் கிடைக்கும். பட் எனக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 91 கிலோ கிடைக்கணும் சரிங்களா. அப்போ 91 கிலோவுக்கு எவ்வளோ எடுப்பீங்க? அதான் சிம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது 100 கிலோ எடுத்தீங்கன்னா 100 கிலோ ஓரில் இருந்து எனக்கு 26 கிலோ கிடைக்கும். அப்படி எனக்கு எத்தனை கிலோ கிடைக்கணும் இங்கே? 91 கிலோ கிடைக்கணும் எனக்கு. அப்போ 91 கிலோ கிடைக்கணும்னா என்ன கிடைக்கணும்? எத்தனை எவ்வளோ ஓர் எடுப்பீங்க சொல்லுங்க? கூட நூறை கூட கூட எடுக்கணுமா கம்மியாக எடுக்கணுமா? ஆ அப்போ ×100 × 26. ஸோ இது எதுவோ அதான் ஆன்சர். ஓகே ஓகே. ஸோ ஆன்சர் வந்து 350 வரும் ரைட். ஸோ இன்னைக்கு டாபிக் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னா தமிழ் என்னங்க? வட்டி. இது வந்து ரொம்ப வெரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வெறும் வட்டிக்கு மட்டும் கிடையாது, நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ், இப்போ கரோனா கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் எவ்வளோ ஆகுது அந்த அதை காம்பவுண்டில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு காம்பவுண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நேற்று இவ்வளோ இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ இருக்கு, இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நாளைக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த தனி வட்டி கூட்டு வட்டியில் என்னென்ன டெர்மினாலஜிஸ், என்னென்ன சில சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஸ்டாண்டர்டான சிம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி. பி அப்படிங்கிறது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பீனா என்னது? பிரின்சிபல். எப்பவுமே கேட்பேன் இந்த பிரின்சிபல் எழுதுற தமிழ்ல பிரின்சிபல் என்னது? முதல் அல்லது என்ன சொல்லுவாங்க, அசல். அப்படி இந்த பிரின்சிபலுக்கும் காலேஜ் பிரின்சிபலுக்கும் ஒரே ஸ்பெல்லிங்க வேற வேற ஸ்பெல்லிங்க? அடிக்கடி கேட்பேன் நான், இந்த பிரின்சிபலுக்கும் காலேஜ் பிரின்சிபலுக்கும் ஒரே ஒரே ஸ்பெல்லிங்க என்னமா? ஒரே ஸ்பெல்லிங்கா? ஒரே வேற வேற ஸ்பெல்லிங். ஒரே ஸ்பெல்லிங்கா வேற வேற ஸ்பெல்லிங்கா ரெண்டுக்குமே அப்படின்னா? நிறைய பேர் ஒரே ஸ்பெல்லிங்ன்றாங்க. ஏன்னா அடிக்கடி பனிஷ்மெண்ட் அப்போ பிரின்சிபல் வாசல்ல நின்று பார்த்துட்டு இருந்த மாதிரி நல்ல அந்த அப்படியே பளிச்சுன்னு பதிவாயிடுச்சு அதோட எழுத்தெல்லாம். பிரின்சிபல் இன்னொன்று என்னது இருக்கும்? பிரின்சிபிள். பிரின்சிபிள் அப்படின்னா கொள்கை, டெனட். கொள்கைக்கு பஞ்சமே கிடைக்காது இந்த பீரியட்ல சரியா. எலெக்ஷன் பீரியட்ல ஏகப்பட்ட கொள்கை இருக்கும். பிரின்சிபல் அப்படின்னா முதல்னு இருக்கும். முதல்ல என்ன முதல்? முதலுக்கு ரெண்டு விதமான இருக்கு. முதல்ல என்னது? ஃபர்ஸ்ட்னு சொல்லக்கூடியது. ஒரு காலேஜ்ல யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, யார் காலேஜ்ல முக்கியமானவர் யார் அப்படின்னா முதல்வர். யார் முதல்வர்னு சொன்னாங்க?
அதனால அந்த முதல் தான் இது. அதனால ரெண்டுக்குமே என்னது, ஒரே ஸ்பெல்லிங் தான், சரிங்களா? சோ காலேஜ் பிரின்சிபலுக்கும் ரெண்டுக்குமே ஒரே ஸ்பெல்லிங், டிஃபரன்ஸ் ஸ்பெல்லிங் கிடையாது. ரைட். சோ பிரின்சிபல் இதான் இதோடது. பிங்கிறது முதல். முதல்ங்கிறது என்னது அப்படின்னா, நிறைய விஷயத்த சொல்லுவோம். நம்ம முதலீடு பண்ணக்கூடிய முதலா இருக்கலாம், அல்ல நீங்க வந்து ஒரு பேங்க்ல போய் பிக்சட் டெபாசிட் போட்டீங்கன்னா அது பிரின்சிபல் ஆயிடும். இல்ல நீங்க கடை வாங்கினீங்கன்னு வச்சு எங்களே, அது என்ன ஆயிடும், பிரின்சிபல் ஆயிடும். சோ இது எல்லாமே பிரின்சிபல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என், என்னங்கிறது என்னதுன்னா காலம் அல்லது பீரியட். யூஸ்வலா இயர்ஸ்ல இருக்கும், பட் எல்லா நேரத்திலயும் வந்து இயர்ஸ்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. காலம், காலம்ங்கிறது பொதுவாக எதுல சொல்லுவாங்க அப்படின்னா என்னது, இயர்ஸ்ல சொல்லுவாங்க. ஆனா அது மாசத்துலயும் சொல்லலாம், நாட்கள்ல கூட சொல்லலாம். இப்போ பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாட்கள்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க இது, இன்ட்ரெஸ்ட் நாட்களை கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து ஆர், ஆர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அல்லது ரேட் பர்சன்டேஜ், இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். யூஸ்வலா இது வந்து பர்சன்டேஜ்ல இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலா என்னவா இருக்கும், ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இல்லைன்னா கொடுத்தாங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, பட் நம்ம மக்கள்லாம் இப்ப பொதுவா நம்ம பேசிக்கிறது என்னது அப்படின்னா மந்த்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் மக்கள்லாம் பேசிக்காங்க. நீங்க கடன் கடை வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும், இல்ல நகையை கொண்டு போய் வச்சிருந்தீங்கன்னா தெரியும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வச்சிரு கேப்பாங்க, எவ்வளவு வட்டிக்கு வாங்கினேன் அப்படின்னா, ரெண்டு வட்டிக்கு வாங்கினேன், ஒரு வட்டிக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு வட்டிக்கு வாங்கினேன் அப்படின்ட்டு இப்ப நார்மலா நம்ம மக்கள் பேசுறது அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா, ரெண்டு வட்டிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 24% அர்த்தம். ஏன்னா ரெண்டு வட்டிங்கிறது என்னது, மாசத்துக்கு ரெண்டு வட்டி. அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு அது, 24%. ஒரு வட்டின்னா என்ன அர்த்தம், இப்ப நீங்க நகையெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல நம்ம கோஆபரேட்டிவ் பேங்க்லாம் வச்சீங்க அப்படின்னா நகைக்கெல்லாம் குறைந்த வட்டி கிடப்பாங்க, 1% ஒரு வட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு வட்டின்னா எவ்வளவு பர்சன்டேஜ், 12%. நார்மலா கந்து வட்டின்னு சொல்லுவாங்க வந்துங்கன்னா 3 வட்டி 5 வட்டி வரைக்கும் கூட கூட போவோம். 3 வட்டினா எவ்வளவு, 36. கந்து வட்டி இல்லைன்னா மீட்டர் வட்டியா, மீட்டர் வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மாசத்துக்கு வட்டி. இன்னும் நீங்க இதுல எல்லாம் போனீங்க அப்படின்னா, இப்ப கோயம்பேடு அந்த மாதிரி போன இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வட்டி வந்து டெய்லி கலெக்ட் பண்றாங்க, டெய்லி வட்டி கனெக்ட் பண்றாங்க, சரிங்களா? ஒவ்வொரு நாளும் வந்து கனெக்ட் பண்ணிட்டு போவாங்க, சரிங்களா? அது வந்து டெய்லி வட்டி. டெய்லி வட்டினா ஒண்ணும் கிடையாது, சிம்பிளுங்க, ஒண்ணும் இல்ல. அதுல வந்து அவங்களுக்கு லாபம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு மீன் கடைக்காரர் இருக்காரு, ஒரு மீன் கடைக்கு காலைல வர்றாங்க, அவங்களோட கையில பைசாவே கிடையாது, அங்க ஒருத்தர் இருப்பாரு, இந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1000 ரூபாய் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காசிமீர்ல போய் மீன் வாங்கிட்டு வருவாங்க. அந்த 1000 ரூபாய் காசிமீர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா 1000 ரூபாய் இவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருவாங்க அப்படின்னா 2000 ரூபாய் ஊத்துருவாங்க. இந்த 2000 ரூபாய் வித்துட்டு 1000 ரூபாய் வந்து 1200 ரூபாய் ஈவினிங் கொடுத்துருவாரு. 1100 ரூபாயோ 1200 ரூபாய் யார் கொடுத்துருவாங்க, யார்கிட்ட வாங்கினாரோ அவருக்கு போயிடும். ஸோ அப்ப டெய்லி காலையில கொடுக்க வேண்டியது, ஈவினிங் வந்து கலெக்ட் பண்ணிட வேண்டியது வட்டியோட, சரிங்களா? இதுதான் நிறைய, இங்க மட்டும் இல்ல, இங்க கோயம்பேடுல நடக்கும், கோயம்பேடுல நடக்கும், நிறைய இடத்துல அன்னைக்கு வாங்குறாங்க. அன்னைக்கு காலையில எதுவும் வரமாட்டேன், காலையில வாங்குவார் ஒருத்தர்கிட்ட, அந்த வியாபாரம் பண்ணிட்டு அதுல வர ப்ராஃபிட்ல ஒரு பர்சன்டேஜ், ப்ராஃபிட்ல பர்சன்டேஜ் கிடையாது, அவன் லாஸ் விற்கவே இல்லைனா கூட என்ன பண்ணணும், இவனை கொடுத்துடணும், அவங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கும். அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ங்கிறது டேஸ்ல கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன், ஒரு நம்பர் ஆஃப் கேசஸ், ஈவன் எக்கனாமிக் குரோத்து, எக்கனாமிக் குரோத்தை கால்குலேட் பண்றது எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஒரு பொருளாதார வளர்ச்சியெல்லாம் கால்குலேட் பண்ணக்கூடியது, இன்ஃபிளேஷனை கால்குலேட் பண்ணுவாங்கல்ல, இன்ஃபிளேஷன் எல்லாமே கால்குலேட் பண்றது எல்லாமே என்னதுன்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இன்ஃபிளேஷன், இன்ஃபிளேஷன் என்னது, பணவீக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சரிங்களா? ரைட். ஸோ PNR. அடுத்து ரெண்டு வட்டி இருக்குது, தனி வட்டி இருக்குது, கூட்டு வட்டி இருக்கு. அப்ப இந்த ரெண்டு வட்டிக்கு என்னங்க வித்தியாசம், கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு.
வாட் இஸ் மென் பை இன்ஃபிளேஷன் சார் அப்படின்னாங்க. இன்ஃபிளேஷனை பத்தி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஒரு பேசிக்கா சொல்லியிருக்கிறேன், அதை பத்தி திரும்ப எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல வந்த மாதிரி இருக்கு. இவர் இன்ஃபிளேஷன் சொன்னதுனால கேட்கறதுனால க்வெஸ்சன் கேட்கிறேன். இன்ஃபிளேஷன் அப்படின்னா தமிழ்ல என்ன பேர், இன்ஃபிளேஷன்னா பணவீக்கம்னா, பணவீக்கம்னா ஒண்ணும் கிடையாது. இன்ஃபிளேஷனோட மீனிங் என்ன, பணவீக்கத்தோட மீனிங் என்ன அப்படின்னா விலைவாசி உயர்றதா பணவீக்கம் சொல்றேன். நான் சொல்லியிருக்கேன் இன்ஃபிளேஷன் கண்டிப்பா ஒரு நாட்டுக்கு தேவை, ஆனா அதிகமா போகக்கூடாது. ஒரு 7-8-10 மேலாம் போகக்கூடாது. அதே மாதிரி இன்ஃபிளேஷன் 1-2 குறைஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், நிறைய கம்பெனிஸ் எல்லாம் மூடிடுவாங்க, எக்கனாமிக் க்ரோத் இருக்காது, வேலை வாய்ப்பே இருக்காது. அதனால இன்ஃபிளேஷன் கண்டிப்பா இருக்கணும். இன்ஃபிளேஷன் ஜீரோக்கு கீழே போச்சுன்னா அதுக்கு பேரு டீஃபிளேஷன். டீஃபிளேஷன் என்னது, விலைவாசி குறைவுன்னு, விலைவாசி குறைஞ்சிடும். விலைவாசி குறைஞ்சதுல என்ன ஆகுது நினைச்சு பாருங்க. விலைவாசி குறைஞ்சது அப்படின்னா மக்களுக்கு வேணா இதா இருக்கலாம், ஆனா கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்கன்னா மூடிடுவாங்க, எல்லாமே லாஸ்ல இருக்கும், மூடிடுவாங்க, வேலை வாய்ப்பு இருக்காது. விலைவாசி குறைஞ்சது நல்ல புரிஞ்சு, விலைவாசி குறைஞ்சதுன்னா பின்னாடி என்ன ஆக போகுதுன்னு அர்த்தம், விலைவாசி கூட போகுதுன்னு அர்த்தம். கம்பெனி எல்லாம் மூடிட்டாங்கன்னா பொருளே இருக்காது, பொருளே இருக்காதுன்னு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், விலைவாசி கூடும். அதனால இன்ஃபிளேஷன்ங்கிறது கண்டிப்பாக வேணும். ஸோ அதுதான் இன்ஃபிளேஷன், பணவீக்கம் அப்படிங்கிறது. பணவீக்கம்ங்கிறது ஜென்ரல் ரைஸ் இன் பிரைஸ் லெவல், விலைவாசியில் ஏற்படக்கூடிய என்னது உயர்வுக்கு பேர் தான் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது நிறைய பொருள் இதால் அஃபெக்ட் ஆகும். மெயினாக அதான் சொல்ல, அதனால தான் அந்த பொருள் விலை உயர்ந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, எல்லா அரசியல் கட்சிகளுமே ரொம்ப எதிர்ப்பாங்க. ஒரே ஒரு பொருள், எல்லா பொருளோட விலையை நீங்க உயர்த்த வேணாம், ஒரே ஒரு பொருளோட விலையை மட்டும் உயர்த்தீங்கன்னா போதும், எல்லா பொருளோட விலையுமே ஆட்டோமேட்டிக்கா உயர்த்திடும். அது என்ன பொருள், ஒரே ஒரு பொருளோட விலையை மட்டும் உயர்த்தீங்கன்னா எல்லா பொருளோட விலையும் ஆட்டோமேட்டிக்கா உயர்ந்துடும் எல்லாமே. அது என்ன பொருள், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ங்கிறது என்ன இருக்கலாம், வெறும் பெட்ரோல் கிடையாது, நிறைய பேர் பெட்ரோல் சொல்றீங்க, பெட்ரோலே கிடையாது சொல்லப்போனா, இதுதான் டீசல் தான் சொல்லப்போனா. ஏன்னா எல்லாமே இதுல வருது, டிரான்ஸ்போர்ட்ல, டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன தேவை, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். அப்போ பெட்ரோலோட விலையோ டீசலோட விலையோ கூடுச்சுன்னா எல்லாரோட விலையுமே கூடிடும். டீசலோட விலை கூடுச்சுன்னா பெட்ரோல் விலையும் கூடும். இப்ப கிட்டத்தட்ட எல்லாமே செஞ்சுரி நோக்கி போயிட்டு இருக்கு. ஒண்ணும் கிடையாது, வீட்டுக்கு வேலைக்கு வந்தாங்களோ அவங்க கூட என்ன கேட்பாங்க, சம்பளத்தை கூட கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, சம்பளத்தை கூட கேட்பாங்க. எல்லாமே எல்லாமே டிரான்ஸ்போர்ட், டிரான்ஸ்போர்ட் இல்லாம எந்த விஷயமும் கிடையாது. அதனால அதனாலதான் பெட்ரோலியம் விலை உழைஞ்சதுன்னா ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட்ஸ் ரைட். இப்போ தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிம்பிளா சொல்றது அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வட்டிக்கு வட்டி, வட்டிக்கே வட்டி கட்ட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அதான் என்னது அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கே வட்டி கட்ட வேண்டியவன். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு பிரின்சிபல் எடுத்துக்கங்க, ஒரு பிரின்சிபல் ஈஸி கால்குலேஷன்ஸ்க்காக சொல்றேன். ஒரு பிரின்சிபல் அப்படிங்கிறது 3000 ரூபாய் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ற மாதிரி ஒரு 10% வச்சுப்போம். ஸோ அசல் வந்து 3000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. இப்போ வரீங்கன்னா முதல் வருடம், இது வருடம் உள்ள சதவீதம்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. இது ஒரு வருடம், இது 2வது வருடம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருடம், நல்ல புரிஞ்சுங்க, 3000 ரூபாய் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களே, 3000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வட்டி, 10. அப்போ ஒரு வருஷத்துல நீங்க எவ்வளவு இப்போ கடன் பட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷம் முடிவுல 3000 ரூபாய் பிளஸ் அதுக்கு 10% வட்டி, 10% வட்டின்னா எவ்வளவு, 300. அப்போ 300, அப்போ இது எவ்வளவு வரும், 3300 ரூபாய். நீங்க இப்பவே கடனை கட்டினாவோட 3300 ரூபாய் கட்டினாதான் கடன் வந்து வெளியே வர முடியும். சரி, ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்க கட்டல, அப்ப 2வது வருஷம் போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதே 3300 ரூபாய் பிளஸ் இந்த 3000 எவ்வளவு பர்சன்டேஜ், 10% எவ்வளவு, 300. நல்லா புரிஞ்சுங்க, தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அசல்ல இருந்தா என்ன கண்டுபிடிப்பீங்க,
வட்டி கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த தனி வட்டி விளையாட ரொம்ப யூஸ் கிடையாது. இதை நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதே கிடையாது. டே டு டே லைஃப்ல எல்லாத்துலயும் யூஸ் பண்றது என்ன வட்டி அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். பேங்க்ல கூட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ இது என்ன வரும், 3600. அப்ப 3வது வருஷத்துல என்ன வரும், 3900. அப்ப ஒவ்வொரு வருஷமுமே வட்டி எவ்வளவுதான் கூட்டிட்டு வரும், 300, 300, 300 கூட்டிட்டு வரதுனால இது வந்து தனி வட்டி. முள்ளி 300, 300, 300. அப்போ தனி வட்டி கால்குலேட் பண்றது ஈஸி. இப்ப இதுக்கே ஆன்சர் சொல்லுங்க, 5 வருஷம் முடிவுல எவ்வளவு தொகை கட்ட வேண்டி வரும், 5 வருஷம் முடிவுல கரெக்டா சொன்னீங்களா? இல்ல நிறைய பேர் வட்டிக்கு விடுறீங்களா இல்ல வட்டி வாங்கிறீங்களான்னு தெரியல, சரியா? ரைட். சோ 3000 ஒவ்வொரு வருஷமும் 300, அப்ப 5 வருஷம்னா 1500. அப்ப 3000 + 1500 எவ்வளவு, 4000. எப்ப டபுள் ஆகும் சொல்லுங்க, நீங்க வாங்கின கடன் எப்ப டபுள் ஆகும், எத்தனை வருஷத்துல டபுள் ஆகும்? தனி வட்டியை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரவே இல்ல. தனி வட்டியில எத்தனை வருஷத்துல டபுள் ஆகும், இந்த இந்த 10% வட்டியில 2 வருஷத்துல டபுள் ஆகும். 4 சொன்னீங்க, 5 வருஷத்துலயே 4500 தானே வரும். டபுள் ஆகுதுன்னா 3000 எப்ப 6000 ஆகும்னு கேக்குறேன், எப்ப டபுள் ஆகும், 10 வருஷம். டபுள்னா தெரியுமா தெரியாதா, டபுள்னா 3000 × 6000 ஆகும். அப்ப டபுள் ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது, 10 வருஷம். அதாவது 10% ஆ இருந்தா, அதுவே 20% இருந்தா டபுள் ஆக எத்தனை வருஷம் ஆகும், 5 வருஷத்துல டபுள் ஆகும், சரிங்களா? ரைட். சோ இந்த ரேட்ல போச்சுன்னா 10 வருஷம். ஓகே, அதை விட்டுருங்க. சோ 3000 + 300, 3000 + 300. அப்ப ஒவ்வொரு வருஷமும் 300, 300 கூட்டிட்டு வரும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இந்த பிரின்சிபல். இப்ப நீங்க வாங்க, இப்ப வந்து நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 3000 ரூபாயா, முத வருஷத்து வட்டி வந்து 300, அப்போ எவ்வளவு, 3300. அப்போ இந்த 3300 அப்படிங்கிறது முத வருஷத்தோட என்னது அமௌண்ட், மொத்த அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட். எப்பவுமே டோட்டல் அமௌண்ட்ங்கிறது மொத்த தொகைங்கிறது என்ன தெரியுமா, அசல் பிளஸ் வட்டி. டோட்டல் அமௌண்ட்ங்கிறது அசல் பிளஸ் வட்டி. எப்பவுமே அசலோட வட்டி சேர்ந்தாதான் மொத்த அமௌண்ட் தொகைன்னு கட்டப்படும். இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க குரூப் ஒன்லயே, வருட வட்டி வீதத்துல தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் முதலாண்டுல மட்டும் என்ன கிடையாது, வித்தியாசமே கிடையாது. முதலாண்டுல வித்தியாசம் இருக்காது, வித்தியாசம் எல்லாம் எங்க இருந்து வரும், செகண்ட்ல இருந்து அவங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்ல காமா இருக்கும், இந்த காலேஜ்ல போவாங்களே ஃபர்ஸ்ட் இயர்ல அமைதியா இருப்பான், 2வது வருஷத்துல இருந்து ஆட ஆரம்பிச்சுவான். அது மாதிரி இங்க 2வது வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 3300. இப்போ இங்க நான் என்ன தெரியுமா சொன்னேன், தனி வட்டியில எப்பவுமே அசல் என்னது, இதே 3000 தான் பிரின்சிபல். அப்படின் இங்கே அப்படி கிடையாது, வட்டி சேர்ந்த பின்னாடி அசல் ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இது எவ்வளோன்னா 3300 தான் என்னது அசல். அப்போ இதுக்கு 30% கண்டுபிடிக்கணும், இது சார் இதுக்கு 10% கண்டுபிடிக்கணும், 10% எவ்வளவு ஆன்சர் எவ்வளவு, இதே மாதிரி போயிட்டு. அதனாலதான் இது கொஞ்சம் கால்குலேட் பண்ணுறதே கஷ்டமா இருக்கும். இப்ப 3வது வருஷம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், 3630 + 363. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க, எது பாஸ்டா கூட்டிட்டு இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நீங்க வாங்குனீங்கன்னா, நீங்க கடை வாங்குனீங்க எல்லாமே, எல்லாத்துலயுமே கடை வாங்குற இதுக்கெல்லாம் என்னதான் வசூல் பண்ணுவாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வசூல் பண்ணுவாங்க. ஆனாலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயே வசூல் பண்ணா கூட நம்ம அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வசூல் பண்றவங்களையே சிம்பிள் இன்ட்ரெஸ்டா மாத்த முடியும். எப்படி, நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வாங்கிருக்கீங்க, ஆனா அதே நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மாத்த முடியும், எப்படி சொல்லுங்க. கடன் வாங்கிருந்தீங்கன்னா தெரியும், கடன் வாங்கினா கூட தேவையில்லை, யோசிங்க யோசிங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது புரியுதா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தான் கடன் கொடுப்பான் எல்லாருமே, பேங்க்ல இருந்து எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கடன் கொடுப்பான். ஆனாலும் அதையே நம்ம தனி வட்டியா மாத்தலாம், எப்படி, எப்படின்னா நீங்க பாருங்க, முத வருஷம் முடிவுல கூட்டு வட்டி எவ்வளவு, முத வருஷம் முடிவுல எவ்வளவு இருக்கும். அதனாலதான் நீங்க பேங்க்ல வாங்கினாங்களாலும் என்ன போடுவாங்க, வட்டியை மட்டும் போய் கட்டு வந்துடுவாங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் வருஷத்துல 3300, ஃபர்ஸ்ட் வருஷத்துல கொண்டு போய் எதை போய் கட்ட போறேன் நானு, 300 ரூபாய் இப்ப கட்டிட்டு வந்துருவேன். 300 ரூபாய் கட்டிட்டு வச்சுங்களேன், இப்ப அசல் எவ்வளவு, 3000 தான். அப்ப அடுத்த வருஷம் என்ன வாங்கும்,
3300. திரும்ப அடுத்த சப்போஸ் ஒரு வருஷம் நீங்க கட்டளை வச்சீங்களே, எதோட சேர்ந்துடும். அதனால ஒரு கூட்டு வட்டியில இருக்கக்கூடியது நீங்க தனி வட்டியா வட்டணும்னா மாசம் மாசம் என்ன பட்டியலணும், வட்டியே கிடையாது. இப்ப இன்னொரு ஒரு க்வெஸ்சன்ஸும் பட் இந்த வேற எக்ஸாம்ஸ்ல காமெடியில எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. சரி, இருந்தாலும் நம்ம பின்னாடி அதையும் பாக்கலாம். அது என்னது அப்படின்னா, அதுதான் நம்ம பிராக்டிக்கல இஎம்ஐ அப்படிங்கிற கான்செப்ட். இஎம்ஐனா என்னது? வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இஎம்ஐ? நிறைய பேருக்கு இஎம்ஐ இஎம்ஐன்னு தெரியும், சிம் கார்டு தெரியுற மாதிரி. பட் அதோட எக்ஸ்பான்ஷன் தெரியாது, சிம்முக்கே எக்ஸ்பான்ஷன் தெரியாது. சிம்னா என்னது? சிம்மோட எக்ஸ்பான்ஷன் என்ன? சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல். இஎம்ஐனா என்னது? உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் சொல்லக்கூடாது. இஎம்ஐனா ஈக்குவேட்டட் எஸ்எம்எஸ்க்கே நிறைய பேர் ஸ்மால் மெசேஜ் சர்வீஸ் எல்லாம் சொல்றாங்க. சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல் தான் எஸ் சிம்முக்கு, சரிங்களா? எஸ்எம்எஸ் நான் கேட்கவே இல்லையே. எஸ்எம்எஸ்க்கு தான் என்னது? ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸ். அது ஸ்மால் மெசேஜிங் சர்வீஸ் கிடையாது. ஷார்ட், ஸ்மால்னா சின்னது, ஷார்ட்னா குறுகியது. ஸ்மால் வந்து ஃபாண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, சின்ன ஃபாண்ட் அப்படின்ட்டு. ரைட், ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். அப்ப ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தொகை வாங்குறீங்கல்ல, 10 வருஷத்துல இவ்வளவு ஆயிரும் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. எதுல கால்குலேட் பண்ணிடுவாங்க? காமன் இன்ட்ரெஸ்ட் வச்சு கால்குலேட் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க ஒரு தொகை வாங்குறீங்க, ஒரு ஒரு வண்டி போய் வண்டி வாங்குறீங்க, வண்டி வாங்கும் போது கால்குலேட் பண்ணிருவாங்க. 10 வருஷத்துக்கு இவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி 10 வருஷத்துல இவ்வளவு ஆயிரும் அப்படின்றாங்க. சிம்பிளா சொல்றதுன்னா, பட் அதுல இன்னும் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, சரிங்களா? அதுல வட்டிக்கு வட்டி அப்படின்ற மாதிரி போவோம். அப்ப ஜென்ரல் நான் சிம்பிளா சொல்றது என்ன அப்படின்னா, 10 வருஷத்துல இவ்வளவு ஆயிரும். 10 வருஷத்துல ஃபார் எக்ஸாம்பிள் உங்கது வந்து 140000 ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதை 10 ஆள் வகுத்துருவாங்க. அப்ப 140000 வந்து மாசம் மாசம் எவ்வளவு கட்ட வேண்டிய, 10 வருஷத்துக்கு வருஷ வருஷம் எவ்வளவு கட்ட வேண்டி வரும்? 140000 ÷ 10 எவ்வளவு? 140000 ÷ 10 எவ்வளவு? 10400 கட்டிங்கன்னா. இது சிம்பிளான கான்செப்ட், பட் இது வந்து எக்ஸாக்ட் கிடையாது, அது நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் அதில். ரைட், ஸோ இதுதான் தனி வட்டி கூட்டு வட்டிக்குரிய வித்தியாசம். ஸோ முதல் ஆண்டுல தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கிடையாது. எப்படி இருந்தா ஆண்டு வட்டி வீதமா இருந்தா, அதே வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி வீதம் இருக்கிறதெல்லாம் இருக்குதுன்னு பின்னாடி பார்க்க போறேன். அப்படி இருந்ததுன்னா வித்தியாசம் வரும், 6 மாசத்துக்கு வராது. எத்தனைமா ஃபர்ஸ்ட் எப்ப இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறோமோ அப்ப என்ன இருக்காது, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. அப்புறம் காமன் இன்ட்ரெஸ்ட் வேகமா போகும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கரெக்டா மாடரேட்டா போயிட்டு. காமன் இன்ட்ரெஸ்ட் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்றது காமன் இன்ட்ரெஸ்ட் தான். ஒரு செடியோட வளர்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கே காமன் இன்ட்ரெஸ்ட் தான். எக்கனாமிக் குரோத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். பாப்புலேஷன் எவ்வளவு கூடுது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். பாப்புலேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் இது பண்றாங்கல்ல, என்ன பண்றாங்க, பாப்புலேஷன் வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணுவாங்க. போன வருஷம் இந்த வருஷம் இவ்வளவு பாப்புலேஷன், இந்த வருஷம் இவ்வளவு பாப்புலேஷன், அப்ப இன்னும் 5 ஆண்டுகள்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எதை வச்சு சொல்றாங்க? இந்தியா வந்து சைனா வந்து 2026 வந்து ஓவர்டேக் பண்ணுவோம். முதல் 2050 நாங்க, முதல் 2100 நாங்க, அப்புறம் போற போக்கு பார்த்தோன்னா 2050 நாங்க, இப்ப 2026 சொல்லியிருக்கிறாங்க. அதை கூட இல்லை, இப்ப திரும்ப என்ன சொல்றாங்க, அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கோம், இனியாரம் கூட பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வேற சொல்றாங்க, சரிங்களா? ஸோ அதை ஓவர்டேக் அப்படின்னு. இது எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சுதான், இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ இதை வச்சுதான் வந்து இது பண்றாங்க, சரிங்களா? ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு மெயினா அந்த பாப்புலேஷன் கூடாது. இந்த பாப்புலேஷன் கூட ஆகுறதுக்கு ஒரு தேங்க்ஸ் டு கொரோனா லாக்அவுட் பீரியடு வந்து ஒரு காரணமா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுல சொல்றாங்க, சரிங்களா? ரைட், ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமோன் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இன்னொரு சில விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கலாம், சோசியல் இஷ்யூஸ்னு இருக்கும், சமூக பிரச்சனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து எவ்வளவோ சொல்லி வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணல, ஆனா உண்மையிலேயே பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ற வேலை யார் பார்த்துட்டு இருக்கா தெரியுங்களா? பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ற வேலையை நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்காங்க தெரியுங்களா, அவங்கதான் மெயினா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ற வேலையை பார்த்துட்டாங்க. கவர்மெண்ட் சொன்னா ஒரு குழந்தை வேணாம் ரெண்டு குழந்தை வேணாம், ஆனா
நிறைய வீட்டுல நீங்க பாருங்க, நிறைய வீட்டுல நானும் பேசியிருக்கேன், நிறைய வீட்டுல நிறைய வீட்டுல அடுத்த குழந்தைக்கு யோசிக்கிறதுக்கே முதல் என்ன பண்றாங்க, முதல் ஸ்கூல் அட்மிஷன், ரெண்டாவது அவனுக்கு எப்படி நீங்க படிச்சீங்களோ கல்வியோ அதே தான் கொடுக்கணும் நீங்க குழந்தைக்கு. ஒரு குழந்தைக்கு மேல பெத்துக்காம இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம், இல்ல ரெண்டு குழந்தைக்கு மேல கண்டிப்பா பெத்துக்காம இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா ஸ்கூல்ஸ் தான். பெரியவங்க சொல்றேன், நான் இதுக்கே சொல்லல, என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டெபுட்டி கலெக்டரா இருக்கிறாங்க, அவங்களே வந்து எனக்கு ஒரு குழந்தைக்கு வந்து பீஸை கட்ட முடியல அப்படின்றாங்க. ரெண்டு குழந்தை இருக்கிறாங்க, ரெண்டு குழந்தைக்கு வந்து பீஸே அவ்வளவு வந்துருது அப்படின்றாங்க. சோ பாருங்க, அப்போனா மத்தவங்களுக்கு நார்மலா இருக்கக்கூடிய மக்களுக்கு பாருங்க. இதே அவங்க அந்த குழந்தைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தாங்க அப்படின்னா அவங்க அதை கவலைப்பட போறதே கிடையாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எங்க வந்து அதிகமா வந்து பாப்புலேஷன் வந்து குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டி பேஸ்ல தான் குறையும். கிராமத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து இது பண்றது கிடையாது. சொத்துக்கே வழி இல்லாதவன்ட்டு அதே குழந்தை பெத்துக்குவானா, இல்ல டாடா அம்பானி அதே குழந்தைய பெத்துக்குவானா? எந்த ஒரு பணக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தையெல்லாம் நிறையவே இருக்காது, பணக்காரர்களுக்கே இருக்காது, அதிகபட்சம் ரெண்டு தான் இருக்கும் சரிங்களா. சோ அது வந்து ஒரு முக்கியமான காரணம் இந்த ஸ்கூல் ஃபீஸ் அப்படிங்கிறது. சோ அடுத்து வந்து இப்ப நம்ம முதல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட பத்தி பாக்கலாம். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்குரிய ஃபார்முலா, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? பிஎன்ஆர் பை 100. வருஷம் வருஷம் ஒரே வட்டியா இருந்தா வட்டியே மாறலாம். அப்ப முதல் வருஷத்துக்கு இவ்வளவு வட்டி, ரெண்டாவது வருஷத்துக்கு இவ்வளவு வட்டி, மூணாவது வருஷத்துக்கு இவ்வளவு வட்டி அப்படின்னா அப்ப இந்த ஃபார்முலா என்னவாயிடும் தெரியுமா? பிரின்சிபல் அதே தான், 100 அதே தான், என் வருடங்கள் முதல் வருஷத்துக்கு R1 வட்டி, ரெண்டாவது வருஷத்துக்கு R2 வட்டி, மூணாவது வருஷம் அது மாதிரி எண்ணாவது வருஷத்துக்கு வந்து RN வட்டினா இதுதான் ஃபார்முலாவாயிடும். இது ஒண்ணு இல்ல, சிம்பிள், பயந்துடாதீங்க. இந்த ஃபார்முலா பார்த்தோம், சப்போஸ் இந்த R1 R2 RN எல்லாமே ஈக்குவலா இருந்தா என்ன வரும்? இது எல்லாமே ஈக்குவலா இருந்தா இது என்னவா இருக்க போகுது? ஆறா இருக்க போகுது, ஆறா இருக்க போகுது. எத்தனை ஆறு இருக்கும் இதுல? எத்தனை ஆறு இருக்கும்? என்ஆர் இருக்கும். அவங்க மொத்தத்துல ஆர் ஆறுன்னு என்ஆர் கூட்டா என்ஆர், அந்த என்ஆர் தான் இங்க வந்துடும். ஈக்குவலா இருந்தா என்ஆர் வந்துடும். பாருங்க, என்னங்கிறது பிங்கிறது அசல், என்னங்கிறது காலம், ஆறுங்கிறது வட்டி சதவீதம். சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது பிஎன்ஆர் பை 100, எஸ்ஐ அப்படிங்கிறது தனி வட்டி. ரெண்டாவது இந்த ஃபார்முலால என்ன வரும் அப்படின்னா வட்டி மட்டும்தான் வரும், இதுல எது சேராது? அசல் சேராது. அப்ப மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? வட்டியோட எதை சேர்த்துக்கணும்? அசலையும் சேர்த்துக்கணும். மொத்த தொகை மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா அசலோட வட்டிய சேர்த்துக்கணும். சோ இங்கிலீஷ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் இதுல வந்து சேரவில்லை. அப்ப இதை வச்சு மத்த ஃபார்முலாம் கிடைக்கும். பிரின்சிபல்னா என்ன? R9 அதே ஃபார்முலால தான், அதே ஃபார்முலால என்ன அப்படிங்கறத கொண்டாடு. அப்ப அமௌண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா பிரின்சிபல் பிளஸ் என்னது? இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்முலா வந்து வட்டி மட்டுமே கொடுக்கும், அதுல அசல் இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் தனி வட்டி வீதம் மாறுச்சுன்னா என்ன? R1, R2, R3, RN. இத நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ரெண்டாவது பார்க்கலாம். சோ ஒவ்வொரு வருஷமும் R1, R2, R3, RN வரும். ஒரு கணக்கு எழுதிக்கீங்க, அசல் 8000 ரூபாய், அசல் 8000 ரூபாய், பிரின்சிபல் 8000 ரூபீஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%, வட்டி சதவீதம் 20, வட்டி சதவீதம் 20,
மூணரை ஆண்டுகளில் எவ்வளவு வட்டி கிடைக்கும்? மூணரை ஆண்டுகளில் எவ்வளவு வட்டி? அசல் 8,000 ரூபாய், வட்டி சதவீதம் 20%, பிரின்சிபல் 8,000 ருபீஸ், பிரின்சிபல் 8,000, ரேட் பர்சன்டேஜ் 20, காலம் 3.5 இயர்ஸ். வாட் இஸ் த டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி எவ்வளவு? வாட் இஸ் ஆன்சர்? சோ இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க. அப்படியே அந்த ஃபார்முலா வந்து, ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா வந்துட போகுது. சோ வாட் இஸ் அ ஃபார்முலா? பிஎன்ஆர் பை 100, என்னங்கிறது எவ்வளவு? 3.5 இயர்ஸ். சோ வாட் இஸ் ஆன்சர்? 5,000. சிம்பிளாக சொல்லலாம் பாருங்க. 3 வருஷத்துக்கு, 1 வருஷத்துக்கு 1,600 ரூபா. அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளவு? 1,200. அப்புறம் அரை வருஷம், அரை வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 800. இப்படி கூட போட்டுக்கலாம். இல்ல ஃபார்முலால போட்டுக்கலாம். ஃபார்முலால என்னங்கிற இடத்துல என்ன போடணும்? 7/2 போடணும். போட்டுங்கன்னா கால்குலேட் பண்ணுவோம். அடுத்த க்வெஸ்சன் எழுதிக்கிங்க. இது எக்ஸாம்ல கேட்கிற டைப். ஒரு அசல் தனிவட்டியில், ஒரு அசல் தனிவட்டியில் 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. A principal doubles in 5 years under simple interest. Find the rate percentage. Find the rate percentage. வட்டி சதவீதம் என்ன? ஒரு அசல் 5 ஆண்டுகளில் தனி வட்டியில் 2 மடங்கானால் வட்டி சதவீதம் என்ன? 100/100 தனி வட்டிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நம்மதுல 100 ரூபாங்கிறது 200 ரூபா ஆகுது 5 வருஷத்துல. 100 200 ரூபா ஆச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா உள்ள 100 என்னது? வட்டி. அது 5 வருஷத்தோட வட்டி. 1 வருஷத்தோட வட்டிங்கிறது 100/5. எழுதிக்கங்க. ஒரு தொகை 5% ஆண்டு வட்டி வீதத்தில், ஆண்டு தனி வட்டி வீதத்தில் போட்டோம். தனி வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 4 மடங்கு ஆகிறது. அதே காலத்தில் 8 மடங்காக எத்தனை சதவீத வட்டி தேவை? At what rate it will become 8 times? பாருங்க, ஒரு தொகை 5% ஆண்டு வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 4 மடங்கு ஆகிறது. அதே காலத்தில் 8 மடங்காக எத்தனை சதவீத வட்டி தேவை? இது சிம்பிளா சொல்றது அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணாம பண்ணது. 5% தான் வட்டி, ஆனா குறிப்பிட்ட காலத்தில் எத்தனை மடங்கு ஆகிறது? 4 மடங்கு ஆகிறது. 4 மடங்கு ஆகிறது அப்படின்னா எப்பவுமே 100 ரூபான்னு வச்சுங்க. அப்ப 100 ரூபாங்கிறது எவ்வளவு ரூபாய் ஆகுது? 400 ரூபாய் ஆகுது. வட்டி எவ்வளவு? 100 400 ரூபா ஆச்சுன்னா வட்டி எவ்வளவு? 300. அப்ப இந்த 300ங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. இந்த 300 வந்து
எத்தனை வருஷத்துல வருதுன்றது பாக்கலாம். வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? அஞ்சு. அப்ப 300 × 5 எவ்வளவு? அப்ப எத்தனை வருஷத்துல வருது? 60 வருஷத்துல நடக்குது, சரியா? 60 வருஷத்துல வந்து நடக்குது. அதே காலகட்டத்தில் 8 மடங்கு ஆகணும், சரிங்களா? அப்ப 8 மடங்கு ஆகணும் அப்படின்னா எவ்வளவு ரூபாய் கூடணும்? 100 ரூபான்றது என்ன ஆகணும்? 800 ரூபா ஆகணும். வட்டி எவ்வளவு? 700. அப்போ 700 × எவ்வளவு? 700 × எவ்வளவு? 700 வட்டி ஆகணும். எத்தனை வருஷத்துக்கு? எத்தனை வருஷம் இருக்கு? அதே பீரியட் தானே 60. சோ 700 × 60. சோ அப்போ திஸ் இஸ் எவ்வளவு? 35 × எவ்வளவு? 3. சோ 11 × 3 = 2/3%. சோ ரொம்ப நீங்க டீடைல்ல போன அவசியம்னா டீடைல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து ஷார்ட்டா பார்த்தவொடனே எப்படி ஆன்சர் பண்றது புரிஞ்சுக்க புரிஞ்சிருக்கும். நானா கண்டிப்பா கான்செப்ட் புரிஞ்சிருந்தா தான் ஆன்சர் பண்ணிருக்க முடியும். புரிஞ்சிருந்தா எந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் ஆன்சர் பண்ணலாம். சோ இப்ப டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இல்ல எக்ஸ்பிளைன் அகைன் இந்த ஷார்ட்கட். இது வந்து ஒரு புதிய ஷார்ட்கட் ஃபார்முலா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் டீடைல் எக்ஸ்பிளனேஷன். எவ்வளவு ரூபாய் ஆகுது பாரு? ஏதோ ஒரு அமௌண்ட் நான் 100 ரூபாய் வச்சிருக்கேன். 100 ரூபாய் எத்தனை சதவீதம், எத்தனை பர்சன்டேஜ் வட்டியில? 5% வட்டியில எவ்வளவு ஆகுது? 400 ஆகுது. 400னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுங்க. 100 + 300, இந்த 300ங்கிறது என்னது? இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதான் டீடைல்டா சொல்லவா? அப்ப வாட் இஸ் த ஃபார்முலா? இப்ப எனக்கு என்ன கண்டுபிடிக்க போறேன்? என்ன கண்டுபிடிக்கிறது இல்லை, என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் எனக்கு தெரியாது. அப்ப நமக்கு தெரியும் வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 300. பி எவ்வளவு? 100. நான் 100 வச்சிருக்கேன். என் எவ்வளவு தெரியாது. ஆர் எவ்வளவு? 5. பை எவ்வளவு? 100. ஸோ அடிச்சிங்கன்னா, so what is n is equal to, n is equal to 60. a detailed explanation. இப்போ எனக்கு என்ன ஆகும் தெரியுமா? 100 ரூபாய் 60 வருஷத்துல, நல்லா புரிஞ்சுங்க, 60 வருஷத்துல எவ்வளவு ஆகும்? 800 ஆகும். என்ன வட்டி வீதத்துலன்னு எனக்கு தெரியல, வட்டி வீதம் தெரியாது, சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப இதுல அதே ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 700 ரூபாய் எனக்கு வேணும். பிங்கிறது எவ்வளவு? 100. என்னங்கிறது எவ்வளவு? இங்க என்னங்கிறது தான் நான் என்ன பண்ண போறேன், இங்க என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, 60. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்ண போறேன், சரிங்களா? சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5. Therefore, A is equal to 700 × என்னது? 60. So, this is detailed. But, this is not your exam, competitive exams. Competitive exams, objective questions, just 10 seconds. Go. மூணி போனாலே சந்தோஷம் தான். சரி, ஓகே. So 100 becomes 400. So you explain me again, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ வில் எக்ஸ்பிளைன் அகைன். ஸோ 100 ரூபாய் 400 ரூபாய் ஆகுது. 400 ரூபாய் ஆச்சுன்னா இந்த 300 ரூபாங்கிறது வட்டி தான் எப்போவுமே. அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 300 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5. பிரின்சிபல்ங்கிறது 100 வச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிடலாம்? என்னங்கிறது 60. ஸோ இது 60 வருஷத்துல நடந்த சம்பவம். இதே 60 வருஷத்துல என்ன வட்டி வீதத்துல 100 ரூபாய் 800 ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ தேர்ஃபோர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 பிரின்சிபல், 60ங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இதுக்கு எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். திரும்ப ஒரு தடவை ஷார்ட்கட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஷார்ட்கட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில், சரிங்களா? ஸோ இந்த ப்ராடத்தை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் சிம்பிளா நீங்க எழுதக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கிடையாது. 100 ரூபாய் வந்து
நாலு மடங்கு ஆகுது. 100 ரூபா 4 மடங்கு ஆகுது அப்படின்னா 300 ரூபாங்கிறது வட்டி உங்களுக்கு தெரியணும். எத்தனை வருஷத்துல தெரியாது. அப்போ வட்டி வீதம் கொடுத்துருக்கு. அப்போ வருஷத்துக்கு 5-5 வந்துச்சுன்னா எத்தனை வருஷத்துல நடக்குது? 60 வருஷத்துல நடக்கும். இதே 60 வருஷத்துல 8 மடங்கு ஆகணும் அப்படின்னா எனக்கு 700 ரூபா வட்டியா கிடைக்கணும் 60 வருஷத்துல. அப்போ வருஷம் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இது. So this is equal to எவ்வளவு? 11 2/3%. இதே ஒரு கணக்கு சொல்றேன், எழுதிங்க. இதே மாதிரி ஒரு கணக்கு எழுதுங்க, சீக்கிரம் ஃபாஸ்ட். ஒரு தொகை 20% வட்டி வீதத்தில், 20% தனி வட்டி வீதத்தில், ஒரு தொகை 20% தனி வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 6 மடங்காகிறது. இதே காலத்தில் 9 மடங்காக எத்தனை சதவீத வட்டி தேவை? 9 மடங்காக எத்தனை சதவீத வட்டி தேவை? A certain sum becomes six times at 20% rate of interest in the same period at what rate it will become 9 times. Answer enna? 100 ரூபா எவ்வளவு ரூபா ஆகுது? 600 ரூபா ஆகுது. அப்ப 600 ரூபானா வட்டி எவ்வளவு? 500. எத்தனை சதவீத வட்டியில? 20% வட்டியில. அப்போ 500/20 எவ்வளவு? 25 என்னது? இயர்ஸ். இதே 25 வருஷத்துல எனக்கு 100 ரூபா எவ்வளவு ரூபாய் ஆகணும்? 900 ரூபாய் ஆகணும். 900 ரூபா வட்டி எவ்வளவு? 800. So the answer is 800/என்னது? 25. 800/25 எவ்வளவு? 30. So therefore 32%. புரியுதுங்களா? நான் சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் கிரகிச்சிருந்தா தான் புரியும். ஒரு தனி வட்டியோட கான்செப்ட்ஸ் எல்லாம் கிரகிச்சிருக்கோம். இதுக்கு என்ன ஆன்சர் ஃபாஸ்ட்? வேணா கூட எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் ஆன்சர்? எத்தனை பண்ண? 100/20. 100/20 எவ்வளவு வருஷத்துல ஆகும்? சோ 5 வருஷத்துல 20 வருஷத்துல ஆகுதுன்னு சொல்லலாம். இல்ல 20% என்னாலும் 5, ரெண்டுமே ஒண்ணும். இது சொல்லுங்க. அதே மாதிரிதான் ஒரு வருடத்தில் எத்தனை வருடங்களில் ஒரு தொகை 4% வட்டியில் 2 வருடம் ஆகும்? 4% வட்டியில 2 மடங்கு ஆகணும்னாலும் ஆன்சர் என்னது? 100/4 தான். 100 ரூபாய்க்கு 4 ரூபாய் வட்டி வந்துச்சுன்னா எப்போ 4 ரூபாங்கிறது 20 100 ஆகும். 25 வருஷம். டீடைல் சொல்யூஷன்.
இது வந்து ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இந்த கான்செப்ட் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இந்த க்வெஸ்சன் எப்படி ஆன்சர் பண்றது? ஒரு அசல் 5 ஆண்டுகளில் 520 ஆகிறது, 7 ஆண்டுகளில் 568 ஆகிறது. எந்த அசல்? அந்த அசல் என்னதுன்னு கேக்குறாங்க. வாட் சம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுல யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் வட்டி சமமா இருக்குமா தனி வட்டியில வித்தியாசமா இருக்குமா? ஒவ்வொரு வருஷமும் வட்டி சமமா இருக்கும் தனி வட்டியில. இப்ப நான் இந்த க்வெஸ்சன் வந்து சும்மா வாய் வழியா சொல்றேன், அதை புரிஞ்சிருச்சான்னு பாருங்க. 5 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5 வருஷத்துல என்ன கொடுத்துருக்காங்க? வட்டி கிடையாது, அந்த அசல் தொகையே ஆகுது. 5 வருஷம் ஒரு அசல் வந்து 5 வருஷத்துல என்னவாகுது? 520 ஆயிடுது. 7 வருஷத்துல என்ன ஆயிடுது? 568 ஆகுது. அப்ப 7 வருஷத்துல ஆனதையும் 5 வருஷத்துல ஆனதையும் கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2 வருஷத்தோட வட்டி கிடைக்குமா? 2 வருஷத்தோட வட்டி கிடைச்சா 1 வருஷத்தோட வட்டி கண்டுபிடிக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? என்ன பண்ணும்? 2வது தான் போகும். அப்ப 1 வருஷத்தோட வட்டி தெரிஞ்சதுன்னா 5 வருஷத்துக்குரிய வட்டி கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். அந்த 5 வருஷத்தோட வட்டியை 520 கழிச்சிங்கன்னா என்ன கிடைச்சிட போகுது? அசல் கிடைச்சிட போதா? அவ்வளவுதான், சரிங்களா? சோ திஸ் இஸ் சிம்பிள் கான்செப்ட். ரெண்டு வருட வட்டிங்கிறது 568ல இருந்து 520 கழிச்சு வர அந்த 48ங்கிறது எத்தனை வருஷத்து வட்டி? 2 வருஷத்தோட வட்டி. நல்லா புரிஞ்சுங்க, இது 7 வருஷத்தோட தொகை, இது 5 வருஷத்தோட தொகை. அப்ப அதை கழிச்சிங்கன்னா கிடைக்கிறது 48. அப்ப 1 வருஷத்து வட்டி எவ்வளவு? 24. நமக்கு தெரியும் 5 வருஷத்துல 520 ஆயிருக்குன்றாங்க. அந்த 520ல எத்தனை வருஷத்தோட வட்டி இருக்கு? 5 வருஷத்தோட வட்டி இருக்கு. அப்ப அந்த 5 வருஷத்தோட வட்டியை கழிங்க, கழிச்சிங்கன்னா கிடைக்கிறது. சம்மன் சொல்லுவாங்க, ஒரு அசல் வச்சு, ஒரு அசல் தனிவட்டியில் 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுது. 5 ஆண்டுல 2 மடங்கு ஆச்சுன்னா எத்தனை வருஷத்துல 8 மடங்கு ஆகும்? A certain sum of money doubles itself in 5 years. In how many years will it become 8 times? What is the answer for this? ரொம்ப சிம்பிள்ங்க அது. இதில் உள்ள எகைன் கான்செப்டை புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு பிரின்சிபல் எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல 5 இயர்ஸ்ல என்னவாகுது? எத்தனை ஆகுது? 2p ஆகுது. நல்லா புரிஞ்சு, எங்க பிங்கிறது 2p ஆகுது எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பிரின்சிபல் 2p. இந்த 2p-னா என்ன அர்த்தம் சொல்லிருக்கேன்? 2p-ங்கிறது பிரின்சிபல் பிளஸ் என்னது? இன்னொரு பி. இந்த பிங்கிறது என்னது? வட்டி. அப்ப இந்த வட்டி எத்தனை வருஷத்தோட வட்டி? 5 வருஷத்தோட வட்டி. இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க? பிங்கிறது எத்தனை 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 மடங்கு ஆகணும்? 8 times ஆகும். 8 times-னா 7p-ங்கிறது மட்டுமே எனக்கு எதுல வரணும்? இது மட்டுமே வட்டியில வரணும். 1p வட்டியா வர்றதுக்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்? 5 வருஷம். அப்படின்னா அப்ப 7p-ங்கிறது வட்டியா வர்றதுக்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா 35 years. சோ p-ங்கிறது 5 ஆண்டுகளில் வந்து 2p ஆகிறது.
அப்ப 5 ஆண்டுகளின் தனி வட்டிங்கிறது 2p-b is equal to p-ங்கிறது ஆகும். அப்ப p என்பது 8 மடங்கு ஆக வேண்டும் எனில் 7p-ங்கிறது தனி வட்டியா வர வேண்டும். p வட்டி 5 ஆண்டுகளில் வருது அப்படின்னா 7p-ங்கிறது 35 வருஷத்துல. ஆன்லைன்ல 100 ரூபீஸ் வச்சு சால்வ் பண்ண சொல்றாரு. ஸோ அப்போ 100 ரூபா வந்து எத்தனை வருஷத்துல 5 வருஷத்துல எவ்வளவு ஆகுது? 200 ரூபா ஆகுது. 100 ரூபா 5 வருஷத்துல 200 ரூபா ஆகுது. அப்ப இந்த 100 ரூபா வட்டி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 100 ரூபா வட்டிக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம். எனக்கு 100 ரூபா எவ்வளவு வாங்கணும்? 800 ரூபா ஆகணும். 800 ரூபானா வட்டி எவ்வளவு வரணும்? 700. 100 ரூபாய்க்கு 5 வருஷம் வட்டி வருதுன்னா 700 ரூபாய்க்கு எத்தனை வருஷம்? 35 இயர்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா இங்க 100 ரூபா வச்சே போடலாம். 100 ரூபா வந்து 300 ரூபா ஆகணும். 300 ரூபா ஆகுறனா வட்டி மட்டும் எவ்வளவு வரணும்? 200 ரூபா வரணும். ஆனா வட்டி வீதம் எவ்வளவு? 8. சோ தேர்ஃபோர் ஆன்சர் என்னது? 200/8 என்னவோ அதான் ஆன்சர். சோ 200/8 எவ்வளவு? 25 இயர்ஸ். ஒரு அசல் 8 ஆண்டுகளில் தனி வட்டியில் 2 மடங்கு ஆகிறது. எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகும்? 8 இயர்ஸ் 2p. அங்க பாருங்க, இந்த 2p 3p ஆகிறதுக்கு இன்னொரு 8 வருஷம் ஆகும். 3p 4p ஆகிறதுக்கு இன்னொரு 8 வருஷம் ஆகும். அப்ப மொத்தம் எத்தனை வருஷம்? 24 வருஷம். இப்படியும் போடலாம். அல்லது நான் சொல்லியிருக்கேன், 2p-னா என்னது? p+p. ஒரு p வந்து வட்டியா வர்றதுக்கு 8 வருஷம் ஆகும். எனக்கு 4 டைம்ஸ் வரும். 4 டைம்ஸ்னா 3p வட்டியா வரணும். அப்ப ஒரு p-க்கு 8 வருஷம்னா 3p-க்கு எத்தனை வருஷம்? 24 இயர்ஸ். அந்த டெஸ்ட்டை எவால்வேட் பண்ணி ஆன்லைனில் அனுப்பிச்சிருந்த உங்களுக்கு எல்லாமே ரிப்ளை வந்திருக்கும். உங்கள் மெயிலை செக் பண்ணீங்களா எல்லாருக்கும்? அதில் சில பேருக்கு மட்டும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பேன், மெயில் அனுப்பிச்சிருப்பேன். ஸ்பெஷல் அட்டென்ஷன், இந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிளாஸஸ் நடக்கும். அது பேசிக்ஸாக மேத்ஸ் கொஞ்சம் வீக்காக உள்ளவங்களுக்கு அவங்க அந்த செஷன் வந்து அட்டன் பண்ணணும். மற்றவங்க அட்டன் பண்றதுனால பண்ணலாம், அந்த செஷன் அட்டன் பண்ணலாம். ரைட். சோ காமன் இன்ட்ரெஸ்ட் அது பெரிய ஃபார்முலா. சோ க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, டில் விச் மந்த் வி ஹேவ் லெவல் கிளாஸ் சார்? ஸோ நார்மலாக வந்து மேயில் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கிறாங்க, அது மேயில் சொல்கிற பண்ணுறாங்களா, மேபி அதுக்கப்புறம் மேபி ஒரு மாதம் டிலே ஆகுதான்னு தெரியாத பொறுத்திருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் மேயில் சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் குரூப் 2 எக்ஸாம்ஸ் வந்து ஆகஸ்டில் நடக்கலாம், குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து அது வரைக்குமே சப்போர்ட் இருக்கும் எக்ஸாம்ஸ் வரைக்கும். இது எப்போ குரூப் 4 எப்போ சொல்கிறாங்க நோட்டிஃபிகேஷன்? நவம்பரா டிசம்பரா? செப்டம்பர்லாம். குரூப் 4 எப்போ?
குரூப் போர் எப்போங்க? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, குரூப் போர் வந்து எப்போ? டிசம்பரா? ஓகே, நான் நோட்டிபிகேஷன் தான் கேட்கிறேன், கேட்டிருக்கேன். ஆமா, நோட்டிபிகேஷன் டிசம்பர் தானே சொல்லியிருக்காங்க, வந்து செப்டம்பர்ல நோட்டிபிகேஷன் வரதா கொடுத்துருக்குறாங்க. ஸோ செப்டம்பர்ல இருந்தது அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் நார்மலா ஆகும். ஸோ மேபி டிசம்பர் எக்ஸாம்ஸ் இருக்கலாம். குரூப் ஃபோர்ல லாங்குவேஜ் சிலபஸ் இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் அதான், நான் இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் குரூப் ஃபோர் தான், குரூப் ஃபோர்ல சிங்கிள் ஸ்டேஜ் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஒரு இப்போ ஒரு கேஸ் கூட குரூப் ஃபோர்ல நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸ்ல வந்து ஒரு அவங்க சைட்ல இருந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் கூட சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் லைக் குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அதுவும் வந்து குரூப் ஃபோர் தான், சிங்கிள் ஸ்டேஜ் இருக்கிறதுக்கு தான் இப்போதைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அது ரெகுலர் கிளாஸுங்கிறது 2 நாள் டெஸ்ட்டும் வந்துடும் அவ்வளோதான், சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட் எழுதுற டெஸ்ட் தான் இருக்கும். வீக் எண்ட் கிளாஸஸ் தான் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வீக் எண்ட் எஸ்பெஷலி இந்த டிஓ ஒர்க் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் லைவ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. எலெக்ஷனுக்கு அப்புறம் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், சரியா? ஏன்னா கொரோனால 3000 ஆகும். கொரோனா தமிழ்நாட்டில் எவ்வளோ வந்திருக்கு அதிகமாக இதுக்கு முன்னாடியெல்லாம்? பெர் டே இல்லை, நேற்று 3500ன்றாங்களே, அதான் கேட்டேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ 10,000 வந்திருக்கா? இல்லை அவ்வளோதான் வந்தது இல்லைன்னு கேட்குறேன். 4,000-5,000 தான் அதிகமாக வந்தது அந்த பீக்கில் இருக்கும்போது. 6,000 வந்திருக்கோ தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் லாக்டவுன் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. லாக்டவுன் போகிறதுக்குலாம் ரொம்ப வந்து, ஆனால் இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாருங்களேன், தியேட்டரை திறந்தான் வச்சுருக்கான். இன்னைக்கு வரைக்கும் தியேட்டரை திறந்து வச்சிருக்கிறான். எல்லா விதமான எலெக்ஷன் ஆக்டிவிட்டீஸும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. மேபி எலெக்ஷனுக்காக இருக்கலாம். நாளைக்கா நாளைக்கு? நாளைக்கு நைட் ஈவினிங்கா? நாளைக்கு ஈவினிங்கோட எலெக்ஷன் இது நடக்கணும், கேம்பெயின் இருக்கு. லாங்குவேஜ் பார்ட் வந்து புது புக்கா, நியூ புக்கா, ஓல்டு புக்கான்னு கேட்பாங்க. தமிழா இருந்தா புது புக்கு, அண்டு ஓல்டு புக்கு எப்பவுமே அண்டே சேர்த்து. இங்கிலீஷாக இருந்தால் இப்போதைக்கு புது புத்தகம் கிடையாது, நியூ புக்ஸ் தான். சப்போஸ் இங்கிலீஷ்க்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்னா பழைய புக்கும் வரும். டிஓ கிளாஸ்னு செப்பரேட் கிடையாதுங்க, குரூப் 2 டிஓ ஒன்று தாங்க, ரெண்டும் வேற வேற கிடையாது, சரியா? டிஓ தான் குரூப் 2, குரூப் 2 தான் குரூப் 1, எல்லாமே குரூப் 4 மட்டும்தான் வித்தியாசம். குரூப் 1, குரூப் 2, டிஓ, எக்ஸாக்ட் க்வெஸ்சன்ஸ், சிலபஸ் எல்லாமே ஒரே தான், ரைட்? சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதே ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமாக இருந்தால் இதுதான் ஃபார்முலா. இதெல்லாம் ஒன்னா இருந்தா மட்டும்தான் அப்படியே எல்லாமே ஆர்ஆர்னு வரப்போகுது, என் டைம்ஸ் வரப்போகுது. ஸோ அப்போ இது வந்து இன் பிளஸ் கிடையாது, இது இன்ட்டு இன்ட்டு இன்ட்டுன்னு வரும். ஸோ அப்போ பவர் என் ஆயிடும். வாய்ஸ் ஃபைல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஸ்டார்ட் ஆகும் நாளைக்கு. இருந்து ஏற்கனவே இருக்கிற பழைய வாய்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பாருங்க, புதுசாகவும் நான் அனுப்புகிறேன். மேபி மண்டேல இருக்கு. அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, கே முறை கணக்கிடப்பட்டால் இது என்ன சார் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். வட்டி, நார்மலா வட்டி 1 இயர் கால்குலேட் பண்ணுவாங்க. சில சமயம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணுவாங்க, 6 மந்த்ஸ் ஒன்ஸ். சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க, பிரின்சிபல்ங்கிறது 2000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. இப்ப 6 மாசத்துல கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கிறது எப்பவுமே நினைச்சீங்க, எப்பவுமே என்னது ஆனுவல். அப்போ
பிங்கிறது பிரின்சிபல், இப்போ கால்குலேட் பண்றது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்றாங்க. தோ த ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் 10 அப்படிங்கும் போது அப்போ ஆறு மாசத்துக்கு எவ்வளவு 5%? அப்போ 2000 5% எவ்வளவு? 2000 5% எவ்வளவுமா? எவ்வளவு? 2000 10% 200, 5% 100. ஸோ அப்போ என்ன 2100 ஆயிடும். அடுத்து ஒன் இயர்ல இப்ப இந்த 2100 5% கால்குலேட் பண்ணணும். 2100 5% கால்குலேட் பண்ண எவ்வளவு? 2100 + 105 அப்ப ஆன்சர் எவ்வளவு வருது? 2205. இதுதான் ஆறு மாசத்துக்கு தான் கால்குலேட் பண்றது. அடுத்து 1.5 வருஷம் கால்குலேட் பண்றதுன்னா 2205 என்ன கால்குலேட் பண்ணணும்? 5%. இப்படியே இதே ஆனுவலா இருந்துன்னு வச்சுங்களேன், இங்க ஆறு மாசத்துல கால்குலேட் பண்ண போறோம், டைரக்டா இங்கே தான் கால்குலேட் பண்ணுவோம். இங்க என்ன பண்ணுவான்? 2200 வந்துடும். புரியுங்களா? 2200 வந்துடும். அப்போ இப்ப பாருங்க, அப்போ கே டைம்ஸ் இன் இயர் கால்குலேட் பண்ணா, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டுக்கு கே முறை. வட்டி ஆண்டுக்கு கே முறை கால்குலேட் பண்றேன். அப்போ ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணா கேங்கிறது என்னது? ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணா கே யோட மதிப்பு என்ன? கே எவ்வளவு? 1/2 எல்லாம் இங்க எதுக்கு வருது? கே டைம்ஸ் இன் இயர் என்ன, ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிறது 6. கே அதான் கே, அதுக்கு பேர் தான் கே. நான் 4 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்றேன், அப்ப வாட் இஸ் கே? 3. மாசம் மாசம் கால்குலேட் பண்றேன், வாட் இஸ் கே? 12. ஆண்டுக்கு 6 தடவை கால்குலேட் பண்றேன், அப்ப வாட் இஸ் கே? 6. கேங்கிறது 6 தானே? ஆண்டுக்கு 6 முறை கால்குலேட் பண்றேன்னு சொல்றேன், அப்ப கே எவ்வளவு? 6. 2 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணா கே எவ்வளவு? வருஷத்துக்கு 3 தடவை பண்ணா கே என்னது? 3 தானே? ஏன் 4ன்றீங்க? திரும்ப திரும்ப நீங்களாம் நினைக்கலாம் கூடாது, அப்படிலாம் நினைக்க கூடாது, சரியா? எதுவுமே தப்பு. என்ன கேட்கறோம், க்வெஸ்சனுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆன்சர் பண்ணக்கூடாது, எக்ஸாம்ல இதே தான் மெசேஜ் பண்ணுறேன். திரும்ப சொல்றேன், முதல்ல அந்த கே ஒழுங்கா புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாருங்க. டெய்லி கால்குலேட் பண்ணா, டெய்லி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே? 365. கேங்கிறது எப்பவுமே தெரிஞ்சுங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை பண்றாங்கன்றதுதான் கே. மாசம் மாசம் கால்குலேட் பண்ணா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே? 12. ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணாங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே? 2. வருஷத்துக்கு 3 தடவை பண்றாங்க அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே? 3. அதுதான் உடனே வருஷத்துக்கு 3 அங்க வரண்டுக்கு போயிடக்கூடாது. வருஷத்துக்கு எத்தனை தடவை பண்றாங்க நான் கேட்கறது, அதே சொல்லிட்டேன்னா அதான் ஆன்சர், சரியா? ஸோ அதான் கே, அந்த கே ஞாபகம் வச்சுங்க. அப்படி அந்த கே கண்டுபிடிச்சிட்டோம்னா தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு D into 1 plus R by K into 100 மேல KN. சோ வருஷத்துக்கு K முறை வட்டி கணக்கிடப்பட்டால் காமோன் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 பிளஸ்
R by K into 100 to the power K N. இங்க பார்த்தோம் பவர் என்னன்றதுனால, இந்த பவர் என்னங்கிறதுனாலதான் அதிகபட்சம் காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வருஷம் 3 வருஷம் தான் கேட்பாங்க. ரொம்ப எல்லாம் கேட்க மாட்டாங்க. ரொம்ப கேட்டா பவர் எல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும், அதனால கேட்க மாட்டாங்க எக்ஸாம்ஸ். ரெண்டாவது, இந்த ஃபார்முலாக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வட்டி மட்டும்தான் சொல்லுறோம், இது அப்படி கிடையாது. இதுல கிடைச்சா என்ன கிடைச்சோம்? அசலும் சேர்ந்து வரும். அப்ப வட்டி மட்டும் வேணும்னா என்னத்தான் கழிக்கணும்? அசலை கழிக்கணும். சோ கனிவட்டி ஃபார்முலால கனிவட்டி மட்டும்தான் கிடைக்கும். காமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி ஃபார்முலால அசலும் வட்டியும் சேர்ந்து கிடைக்கும். வட்டி மட்டும் வேணும்னா எதை கழிக்கணும்? அசலை கழிக்கணும். அது ரொம்ப ஞாபகம். அடுத்து இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இல்லைங்க? ஒரு நான் சொல்லியிருக்கேன், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் முதல் ஆண்டுல வித்தியாசம் இருக்குமா? இருக்காதா? இருக்காது. ரெண்டாவது ஆண்டுல இருந்து இருக்கும். அதுக்குரிய ஃபார்முலா அதை எழுதுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு 2 வருஷத்துல தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து டின்னு வச்சுக்கோங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பி பிரின்சிபல். இது மூணுல ஏதாவது 2 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். இது 2 ஆண்டுகளுக்குள்ள வித்தியாசம். இதே 3 ஆண்டுகளுக்கு சில சமயம் கேட்பாங்க, அதுக்குரிய ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இது 3 ஆண்டுகளுக்கு உள்ள வித்தியாசம். இது 3 வருஷத்துக்குரிய வித்தியாசம் இருந்ததுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அடுத்து அதே ஃபார்முலா தான். இப்போ நார்மலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப்ரிசியேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இதே டெப்ரிசியேஷன், டெப்ரிசியேஷன் வேல்யூ ஆஃப் அ மெஷினரி. ஒரு மெஷினரி இப்போ 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, வருஷம் வருஷம் 10,000 ரூபாய் தேய்மானம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா. அதே ஃபார்முலா தான். ஃபார்முலா என்ன போட போறீங்க நீங்க? பிளஸ்க்கு பதிலாக மைனஸ் போட போறீங்க. சோ டெப்ரிசியேஷன் தேய்மானத்திற்கான ஃபார்முலா சூத்திரம். ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்லுங்க. ஃபார்முலா அப்படியே ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் வரும்.
ஸோ காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பாருங்க, பி இன்டு 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என். இங்கே பாருங்க 3 ஆண்டுகளில், அப்போ 3ங்கிறது என்னது? என் கூட்டு வட்டிகள் அசலை போல இவ்வளோ மடங்காகுது. அப்போ 3 3 பை 8 பி ஆகுது, ஆண்டு வட்டி வீதம் தான் கேட்குறாங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா 3 3 பை 8 பி ஆகுது, ஈக்குவல் டு பி இன்டு 1 பிளஸ் ஆர் தான் நான் கண்டுபிடிக்கணும், ஆர் பை 100 டு த பவர் என். என்ன தெரியும், என்ன எவ்வளவு? 3 வருஷம். இது எப்படியே சுருக்கி எழுதுங்க, இங்க பாருங்க இது எப்படி எழுதலாம், 3 3 பை 8ங்கிறது 27 பை 8 பி எழுதலாம். அடுத்த ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும் பாருங்க. அப்போ 27 பை 8 எப்படி எழுதலாம்னா அப்படின்னா, திஸ் இஸ் நத்திங் பட் 3 பை 2 ஹோல் கியூப், கரெக்டா? இந்த பியும் பியும் அடிபட்டு போயிருங்க, இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற பியும் பியும் அடிபட்டு போயிருங்க. அப்போ 3 பை 2 ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் என்னது? ஆர் பை 100 ஹோல் கியூப். அப்போ மேலே கியூப் இருக்கு, அப்போ ரெண்டு ஈக்குவல். அப்போ இதை என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். தேர்ஃபோர் 1 பிளஸ் ஆர் பை 100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 3 பை 2. இதுல இருந்து ஆரை கண்டுபிடிங்க, யூ கெட் தி ஆன்சர் இமிடியேட்லி. ஃபைன். ஆறு எவ்வளவு? ஆறு எவ்வளோங்க வருதுங்க? 1 பிளஸ் ஆர் பை 100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 3 பை 2. அப்போ ஆர் பை 100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 3 பை 2 மைனஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 6 50%. அடுத்த க்வெஸ்சன், இதே டைப் தான் பார்த்தோம், எழுதுனா எழுதி இங்க திரும்ப. That's what his question was. இதே ஃபார்முலா தான், ஃபார்முலா போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து. வாட் இஸ் ஆன்சர்? This problem exam la ketradhu. சரி பாருங்க, இது 3 வருஷத்துல 3 வருஷத்துக்கான ஃபார்முலா இது. இது 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. ஸோ இது கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் மச், ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் மச். ஸோ இதை அடிச்சிங்கன்னா பிபி கேன்சல் ஆயிரும், 1 பிளஸ் ஆர் பை 100 இது வந்து 1.01%.
கேட்டங்க. எதுங்க கே? இதுவா ஃபார்முலா? இது வந்து நம்ம காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பாருங்க. இது 3 வருஷத்துக்கு, இது 2 வருஷத்துக்கு நார்மல் ஃபார்ம். அது நியூமரேட்டர் டினாமினேட்டர் போட்டிருக்கீங்க. டிவைட் பண்ணால் தானே கேன்சல் ஆகி எனக்கு 3 2 ஆயிரும். 1+R/100 எனக்கு வரணும். அதுக்காக எனக்கு இது 1+R/100 பவர் இல்லாமல் வரணும்னா Q/2 வரும். ஸோ இது நார்மலாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா 4 வருஷம் 3 வருஷம்னு கேட்பாங்க. அப்போ 4 வருஷத்தை 3 வருஷம் டிவைட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். தனி வட்டியில 6 ஆண்டுகளில் 60% உயரும். தனி வட்டியில 6 ஆண்டுகளில் 60% உயரும் அப்படின்னாலே பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாலும் 100 ரூபாங்கிறது என்னவா ஆகுது? 160 ரூபா ஆக போகுது. அப்போ வாட் இஸ் அ பர்சன்டேஜ்? ரேட் பர்சன்டேஜ். ஸோ ரேட் பர்சன்டேஜ்ங்கிறது அது உடனே சொல்லிடலாம். ரேட் பர்சன்டேஜ்ங்கிறது என்னது? 10%. சார் 60% 6 வருஷத்தில் 60% உயர்ந்துச்சுன்னா வருஷம் வருஷம் எவ்வளோ போகும்? 10%. ஏன்னா தனி வட்டி, அதனால வருஷம் வருஷம் சேம். அப்ப இதே வட்டி வீதத்துல 12,000 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியில் முன்னேறப்பட்டா என்னன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஃபார்முலா ஒன்னு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. காமன் இன்வெஸ்ட்மெண்ட் கேக்குறாங்க. முதல் அந்த 10% கண்டுபிடிச்சிடலாம். இப்ப 12,000 12,000 10% எவ்வளவு? 1,200. அப்போ 1,200 போட்டிங்கன்னா என்ன வரும்? 13,200. இந்த 13,200 10% எவ்வளவு? 1,320. நான் வெறும் வட்டியாக கால்குலேட் பண்ணுறேன். அப்போது இந்த 13,200 இந்த 1,320 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? இதான் 3வது வருஷம். அப்போ 3வது வருஷம் இதில் 10%னா 6,452. இதை கூட்டுங்க, இதான் ஆன்சர். 2 7 3. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். பண்றதுனால பண்ணலாம். எப்பவுமே காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா. முதல் 10% இதில் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 3 10% கண்டுபிடிக்கணும். திரும்ப வேணான்னு சொல்றேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, அது சிம்பிள், கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ தனி இப்போ கூட்டு வட்டியில 3 வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்குறாங்க. மொதல் வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? அமௌண்ட் எவ்வளவு? 12,000 ரூபா வச்சுங்களேன். அமௌண்ட் வந்து பிரின்சிபல் 12,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ வரும்னு கேட்குறேன். மொதல் வருஷம் எவ்வளோ வரும்? மொதல் வருஷம் 12,000 10% கண்டுபிடிக்கணும். 12,000 10% எவ்வளவு? 1,200. அப்போ மொதல் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் 1,200 வச்சுட்டேன். இங்கே வச்சுட்டேன். 3 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் கூட்டணும். அடுத்து 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா, 2வது வருஷம் என்ன இருக்கும்? பிரின்சிபல் 12,000 கிடையாது, இதுவும் இதுவும் சேர்ந்துருக்கும். அப்போ எவ்வளவு? 13,200 தான் 2வது வருஷம் பிரின்சிபல். இதுக்கு 10% எவ்வளவு? 1,320. அப்போது அதை கூட்டுங்க. இந்த 2வது வருஷம் மட்டும் 1,320 தான். 3வது வருஷம் இதோட இதை கூட்டணும். அப்போ எவ்வளவு? 1,010
14,520. இதுக்கு 10% எவ்வளவு? அப்போ 1, 4, 5, 2 கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா ஆன்சர் கூட்டு வட்டியில் ஒரு அசல், கூட்டு வட்டியில் ஒரு அசல் பி 5 ஆண்டுகளில் இரண்டு மடங்காகிறது. 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. எத்தனை ஆண்டுகளில்? 8 மடங்காக. அண்டர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அண்டர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எ பிரின்சிபல் டபுள்ஸ் இன் 5 இயர்ஸ். In how many years it will become 8 times? In how many years it will become 8 times? So இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் குள்ள வித்தியாசத்தை பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இதுல பிரின்சிபல் எத்தனை வருஷத்துல டபுள் ஆகுது? 5 வருஷத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ 5 வருஷத்துல டபுள் ஆகுது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 5 வருஷத்து முடிவுல பிரின்சிபல் எவ்வளவு? இதே 2p தான். அப்ப இதே 2p இன்னொரு 5 வருஷத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னவாகும்? 4p ஆகும். இதே 4p இன்னொரு 5 வருஷத்துல என்னவாகும்? டபுள்னா 8p ஆகும். அப்ப மொத்தம் எத்தனை 5 வருஷம் ஆயிருக்கு? Therefore, answer என்னது? 15 இயர்ஸ். இதே போலத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டாங்கன்னு வச்சுங்களா, நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அப்ப என்ன வரும் தெரியுங்களா? பி வந்து 2p ஆகுறதுக்கு 5 வருஷம் ஆச்சுன்னா 8p ஆகுறதுக்கு 7p இன்ட்ரெஸ்ட் வரும். 7 5 எவ்வளவு? 35 வருஷம் வரும். கூட்டு வட்டியில பாஸ்டா வந்துடும். சிம்பிளா போட்டலாம். இது என்ன இங்க பாருங்க, 5000 50,000 சார், 50,000 வந்து
மூணு வருஷத்துல 60,000 ஆயிருக்கு. இதே 60,000 இன்னொரு மூணு வருஷத்துல என்னவாகும்? அதான் க்வெஸ்சன். என்னவாகும்? ஐம்பதாயிரம் 60,000 ஆயிருக்கா. அப்ப இதை வச்சு பெருக்கனா 60,000 வந்திருக்கும் அப்படிங்கிற அந்த காம்பு. சோ 50,000 நீங்க இதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் போடலாம். சிம்பிளா ஷார்ட்கட்ல போறதுன்னா 50,000 60,000 வரணும்னா எதை வச்சு பெருக்கிருக்கணும்? 6/5 வச்சு பெருக்கிருக்கணும். அல்லது இங்க பாருங்க, எனக்கு இங்க 60,000 வரணும், இந்த 50,000 தேவையில்லை, அப்ப நான் இதை வச்சுதான் பெருக்கிருக்கணும். இதுதான் என்னது 6/5. இதை பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்குது எனக்கு? 60,000. அப்ப அதே மாதிரிதான் 60,000 அதை வச்சுதானே பெருக்கணும். அப்ப 60,000 இதே இதை வச்சுதான் பெருக்கணும். சோ 6/5 பெருக்கினீங்கன்னா ஆன்சர் எவ்வளவு? 72,000. சோ 70,000 போடுவீங்க, தப்பு. 50,000 60,000 ஆச்சுன்னா 60,000 72,000 ப்ரொபோர்ஷனேட்டா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதை நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சும் போடலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கனால இதே தான் ஆன்சர். நான் சொன்னது ஷார்ட்கட். அந்த டைப்ல நீங்க இத வச்சு போலாம். என் ஆண்டுகள் கழித்த மக்கள் தொகை என்னவா இருக்க போகுது? P × 1 + R/100 என்ன வருது? அப்ப 50 1 + R/100 3 60,000 இதான் கொடுத்திருக்கிறாங்க. அதுல இருந்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்ப 60,000 என்னவாகும் அப்படிங்கிறதுக்கு இது. இது அப்படியே டீடைல்டா எழுதிங்க. இது வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி டீடைல்டு மெத்தட், டீடைல்டு ஆன்சர். குரூப் 2 which answer should I write? நா குரூப் 2 ல வந்து ஷார்ட்கட் தான். குரூப் 2 ல ஆப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस தான். நீங்க எதை எழுதுறீங்கன்னு யாருக்குமே தெரிய போறது இல்ல. நீங்க அந்த டேபிள்ல கூட எழுதிட்டு கூட ஆன்சர் மார்க் பண்ணலாம். சில பேர் கேட்பாங்க, சார் குரூப் 2 ஆப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணவா தமிழ் மீடியத்துல ஆன்சர் பண்ணவான்னு கேட்பாங்க. நீ போறத போல போறதே ரவுண்ட். அந்த ரவுண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டா என்ன, தமிழ் மீடியத்தில் போட்டா என்ன? தமிழ் மீடியம் ரவுண்டு இங்கிலீஷ் மீடியம் ரவுண்டு ரெண்டும் ஒன்று தான். நீ தமிழ் கொஸ்டினை பார்த்து ஆன்சர் பண்ணுறியோ இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்து ஆன்சர் பண்ணுறியான்றது யாருக்கும் தெரியாது. கொஸ்டின் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படின்னா தமிழில் எழுதுறதா இங்கிலீஷ் எழுதுறதான்னு பார்க்கணும். ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் எதை பார்த்து ஆன்சர் பண்ணாங்க? தமிழ் மீடியத்தில் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு கூட சில சமயம் என்ன பண்ணுனா இங்கிலீஷ் கை கொடுக்கும், சில சமயம் தமிழில் புரியாது. இப்போ திருக்குறள்லாம் தமிழில் புரியாமல் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு இங்கிலீஷ் வந்து புரிகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிறவங்களுக்கு சில சமயம் தமிழ் கை கொடுக்கும். ஸோ அதனால் ரெண்டையுமே பார்த்து பண்ணுறது. இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் தப்பாக இருந்ததுன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் தான் செல்லுபடி ஆகணும் தான் சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம இங்கிலீஷ் வெர்ஷனையும் பார்த்துட்டா இருக்க முடியும். ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூடு வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் மட்டும்தான் வரும். இதே குரூப் 1 இருந்ததுன்னா டிஸ்கிரிப்டிவில் வரும், இங்கே கிடையாது. ஸோ அதனால் இங்கே நீங்கள் இதுக்கு அதை டீட்டெயிலாக போடுறதோ இது போடுறதோங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சீக்கிரம் பண்ணும், அதனால் ஷார்ட்கட்டில் தான் பண்ணுறதுக்கு ஆன்சர். நிறைய கேல்குலேட் சார் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்னால் நிறைய கேல்குலேஷன் போடக்கூடாது. நான் சொன்னேன்னா 25 கொஸ்டினில் வந்து கிட்டத்தட்ட 10-15 கொஸ்டின் வந்து பேனாவே எடுக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரு 10 கொஸ்டினாவது பேனா எடுக்க தேவையில்லை.
மீதி 15 க்வெஸ்சனுக்கு ஒரு ரெண்டு லைன் தான் எழுத போறீங்க, அவ்வளவுதான். அங்க போய் லெட்டு ஏ இந்த ஏ வந்து ஒரு வேலையை வந்து 10 நாள்னா ஏன் 1 டே ஒர்க் வந்து 1/10 எல்லாம் போடக்கூடாது. எவ்வளோ ஷார்ட்டா என்ன போடணுமோ இருக்கா, சரிங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதான் எக்ஸாம்பிள் போடணும். நீங்க இதை வந்து 5/6 மறக்க போறீங்க, இவ்வளவுதான் வேணும். For group 2 prelims, if we study Thirukkural in Tamil, tough. அப்படினா திருக்குறள் வந்து தமிழ்ல படிச்சு புரிஞ்சவங்க யாரும், யாருக்கா திருக்குறள் வந்து தமிழ்ல படிச்சவனே புரிஞ்சிருமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. திருக்குறளை வந்து தமிழ்ல படிக்கிறதும் டஃப், இங்கிலீஷ்ல படிக்கிறதும் டஃப் தான். சொல்லப்போனா இங்கிலீஷ்ல படிக்க தமிழ்ல படிக்கிறத விட இங்கிலீஷ்ல படிக்கிறது ஈஸி. அதாவது ஒரு திருக்குறளுக்கு இங்கிலீஷ் மீனிங் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்களே, அது வந்து இங்கிலீஷ்ல இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸி. திருக்குறளே தமிழ்ல தான் இருக்கு, அதுக்கு புரியாதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், போனால் தமிழ் உரை வாங்கி அதுல தெளிவுரை, தெளிவுரையும் புரியாது, அதுக்கப்புறம் என்னது விளக்க உரைன்னு ஒண்ணு. சிம்பிளா இருக்கக்கூடியதான் புரியும், சிலது புரியாது, சிலது என்னன்னு புரியாது, சிலது சில சில திருக்குறளை மனப்பாடம் பண்றதே கஷ்டமா இருக்கும். துப்பா இருக்கு துப்பாய சொல்லுமா, நிறைய தடவை துப்பிட்டமா, துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னா என்ன மீனிங்? எந்த லாங்குவேஜ்ல இருக்கு? தமிழ்ல தான் இருக்கு, சரியா? என்ன லாங்குவேஜ், என்ன மீனிங் இருக்கு, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னா என்ன? சார் திருக்குறளை மெமரைஸ் பண்ணணும்னு அவசியமே தேவையில்லை, இங்க எங்கேயும் மெமரைஸ் பண்ண கேட்கவே கிடையாது, சரிங்களா? சில முக்கியமானதை வேணா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அது மெமரைஸ் ஆயிடும், சரிங்களா? மற்றபடி எல்லாத்தையும் நீங்க வந்து மெமரைஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி அதுக்கிற மீனிங் என்ன அப்படின்னா, ஜென்ரலா ஒரு நம்ம உணவு விளைவிக்கிறதுக்கு என்ன முக்கியம்? நீர் முக்கியம், சரிங்களா? சோ உணவு விளைவிக்கிறதுக்கும் முக்கியம், உணவு சாப்பிடுவதற்கு போது என்ன பண்ணுவோம், நீர் வந்து. சோ உணவு உற்பத்தி பண்றதுக்கும் நீர் தேவைப்படுகிறது, சாப்பிடுற நீர் வந்து உணவாகவும் என்னது பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அப்படின்னா என்னது? தொட்டனை கேள்விப்பட்டீங்களா? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. போனீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க, இங்க பாத்திருப்பீங்க, எங்க பாத்திருப்பீங்க, பீச்ல எல்லாம் போனீங்கன்னா மணல தோண்டுவாங்க, தோண்ட தோண்ட என்ன வரும், தண்ணி வரும். தண்ணி குறைஞ்சு போச்சுன்னா திரும்ப என்ன பண்ணணும், திரும்ப தோண்டிங்கன்னா தண்ணி வரும். அப்ப தோண்ட 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 நீர் ஊத்துற மாதிரி படிக்க படிக்க படிக்கதான் என்ன வரும், அறிவு வரும்ன்றது உங்களுக்கு சொல்றாங்க. தோண்ட தோண்ட தண்ணி வரும், அதனால படிக்க படிக்க அறிவு, அவ்வளவுதான். அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம் அவரு. சரிங்களா? சோ அப்ப அந்த மாதிரிதான் ஒவ்வொரு திருக்குறளும் முக்கியம்தான். எஸ்எஸ்சி சிஜிஎல் அது வந்து ஆன்லைன்ல இருக்குங்க. எப்ப எக்ஸாம் அது? ஏப்ரலா மேயான்னு தெரியல, ஏப்ரல் தானே, ஏப்ரல் ஆரம்பிச்சா, ஏப்ரல் ஆரம்பிச்சு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அதனால திருக்குறள் அப்படிங்கறது வந்து ஒரு இதை வச்சுட்டு எதுல அதிகாரம் கொஞ்சம் எதுவும் அந்த கொஞ்சம் அதிகாரம் கேட்கலாம். திருக்குறள் எந்த அதிகாரம் 2 தடவை வருது? மொத்தம் எத்தனை அதிகாரம்? அறத்துப்பால்ல எத்தனை அதிகாரம்? 25 இன்பத்துப்பால் தான் 25, அறத்துப்பால் எவ்வளவு? 70. ஒண்ணு பொருட்பால் எவ்வளவு? இது 25 தெரியும், அது 70 தெரியும், கூட்டினா 133 வரணும்னு தெரிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சேன். படத்தை எழுதிங்க. ஒரு
எந்திரத்தின் தற்போதைய விலை, ஒரு எந்திரத்தின் தற்போதைய விலை $40,00,000. The present value of the machinery, 40 lakh. அது ஆண்டுக்கு ஆண்டுக்கு 8% தேய்மானம் அடைகிறது. இட் டெப்ரிசியேட்ஸ் 8% per annum. It depreciates 8% per annum. இரண்டு ஆண்டு முடிவில் அதன் மதிப்பு என்னவாக இருக்கும்? இரண்டு ஆண்டுகளின் முடிவில் அதன் மதிப்பு என்னவாக இருக்கும்? இரண்டு ஆண்டுகளின் முடிவில் அதன் மதிப்பு என்னவாக இருக்கும்? What will be its value after 2 years? எவ்வளவு? 40 lakh. ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 8%. அப்போ 8% எவ்வளவு? 32. 8% எவ்வளவு? 3,22,000. இது கழிக்கணும். எவ்வளவு கழிச்சா? 30. இப்ப இதுல 8% கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல 8% அப்படின்னா என்ன அர்த்தம்? 36 8 into 8. கரெக்டா? இது கழிச்சிருக்கேன். கரெக்டா? இப்ப இதை கழிக்கணும். வாட் இஸ் ஆன்சர்? கழிச்சு போடுங்க. ஆனா அங்க வேற ஆன்சர் வருது உங்களுக்கு. 0 0 6. $33,85,600.
அசல் 40,000 ரூபாய், பிரின்சிபல் 40,000, வட்டி வீதம் ஆண்டு வட்டி வீதம் 20%, ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%, ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை, ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால், ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு ஆண்டு முடிவில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? ஒரு ஆண்டு முடிவில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? If interest is calculated or interest is reckoned, if interest is calculated once in 6 months, what is the compound interest at the end of 1 year? சோ இதை நீங்க தனித்தனியா கால்குலேட் ஒண்ணு, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே, கே ஈக்குவல் டு 2. சோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு 1 பிளஸ் ஆர் பை கே இன்டு 100 டு த பவர் என்னது, கே இன்டு என். என்னங்கிறது 1, கேங்கிறது 2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். ஷார்ட்டா ஃபாஸ்டா பண்றது அப்படின்னா, 6 மந்த்ஸ்க்கு ஒன்று கால்குலேட் பண்ணுங்க, 1 இயருக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு 20% அப்படின்னா 6 மாசத்துக்கு எவ்வளவு? 10%. அப்ப 40,000 பிளஸ் 10% எவ்வளவு? 4,000. அப்போ பிரின்சிபல் அட் த எண்ட் ஆஃப் 6 மந்த்ஸ் எவ்வளவு? 44,000. இப்போ 44,000 4% கால்குலேட் பண்ணணும், எவ்வளவு? 4,400. 10%. இது 20 வருஷத்துக்கு, 6 மாசத்துக்குன்றது. இதே சப்போஸ் 4 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, 3 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்? அப்போ 5-5 ஆயிடும், மொத்தம் 4 பிரிக்கணும். என்னமா அதான் பிரின்சிபல் 40,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20, 6 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்றாங்க. 6 மாசத்துக்கு வருஷத்துக்கு 20, 6 மாசத்துக்கு எவ்வளவு? 10. ஸோ அப்ப என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 ஆயிடுச்சு. ஸோ பிரின்சிபல் 40,000, 10 வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அப்ப 40 + 4 = 44. இது எத்தனை? 6 மாசத்துக்கு. ஒரு வருஷத்துக்குனா அடுத்த 6 மாசம், அடுத்த 6 மாசத்துக்கு இது 44,000 வந்துருச்சு. இதுல 10% எவ்வளவு? 4,400. சார் ஆன்சர் எவ்வளவு? 48,400. ஆன்சர் என்னது? கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. கூட்டு வட்டி மட்டும்தான், கூட்டு வட்டினா கூட்டு வட்டி மட்டும்தான். சோ ஆன்சர் எவ்வளவு? 8,400 தான் ஆன்சர். டவுட் கேக்குறாரு சார், சிஐ கேட்டா நீங்க டோட்டல் அமௌண்ட் ஆட் பண்ணி தானே சொல்லணும்னு சொன்னீங்க. சிஐ கேட்டா டோட்டல் அமௌண்ட் ஆட் பண்ணணும் சொல்லல, சிஐ ஃபார்முலால டோட்டல் அமௌண்டா இருக்கும்னு சொன்னேன். தனி வட்டியில வந்து வட்டி மட்டும்தான் கிடைக்கும், ஃபார்முலால கூட்டு வட்டி ஃபார்முலால அசலும் சேர்ந்து இருக்கும்னு சொன்னேன். இப்ப நீங்க கூட்டு வட்டி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? இதான் வந்திருக்கும். பட் அவங்க கேக்குறது கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது? இதுல இருந்து எதை கழிக்கணும்? அசலை கழிக்கணும். அசல் எவ்வளவு? 40,000. அதனால 8,000 போறேன். கூட்டு வட்டி ஃபார்முலால கூட்டு வட்டியும் அசலும் சேர்ந்து வரும். தனி வட்டி ஃபார்முலால தனி வட்டி மட்டும்தான் வரும். So this is about me.
டைரக்ட் பை எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஜோசப் காலேஜ் திருச்சி. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ரிசீவ்ட் அ மெடல் ஃப்ரம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்.